மாநாடு வெந்து தணிந்தது காடு போன்ற படங்களின் மூலம் தனது செகண்ட் இன்னிங்கை துவங்கிய சிம்பு இப்போது இண்டஸ்ட்ரியல் கிட் கொடுக்க பாகுபலியை போல ஒரு தரமான படத்தில் நடிக்க தயாராகி கொண்டிருக்கின்றார். இந்த படத்தில் சுமார் 50,000 ஆர்டிஸ்ட் இவருடன் இணைந்துள்ளனர். சிம்பு தனது 48வது படத்தில் கமல்ஹாசன் தயாரிப்பில் நடிக்க இருக்கின்றார். இந்த படத்தை கண்ணம் கண்ணம் கொள்ளையடித்தால் படத்தை இயக்கிய தேசிங்கு பெரியசாமி இயக்குகின்றார். இந்த படத்துக்காகவே சிம்பு மார்ஷியல் ஆர்ட்ஸ் உள்ளிட்ட கலைகளை கற்று வருகின்றார். எஸ்டிஆர் 48 படத்தின் படப்பிடிப்பு நவம்பர் மாதத்தில் துவங்க போவதாக சொன்னார்கள். ஆனால் இப்போதைக்கு இல்லை. காரணம், இந்த படம் பாகுபலி போல கிஸ்டோரிக்கல் படம். இந்த படத்தை பாகுபலி அளவுக்கு பிரம்மாண்டமாக உருவாக்குகின்றார்கள். இந்த படத்தில் 5,000-க்கும் மேற்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்கின்றார்களாம். அவர்களுக்கு தேவையான டிரெஸ் மேக்கப் போன்ற விஷயங்கள் ரெடி பண்ண லேட் ஆகுதாம். அதனால் தான் இந்த படப்பிடிப்பு இப்போதைக்கு துவங்காமல் தள்ளி போடுகின்றனர். அது மட்டுமல்ல, இந்த படத்தை இந்திய சினிமாவை மிரண்டு போகும் அளவுக்கு எடுக்க போகின்றாராம் இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி. இதில் சிம்பு இரட்டை வடிவில் நடிக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பக்காவாக செய்த பின்புதான் படப்பிடிப்பை துவங்க வேண்டும் என படக்குழு அமைதி காக்கின்றது. மேலும் இதன் ஷூட்டிங் அடுத்த வருடம்தான் துவங்க வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் சிம்பு சில பயிற்சிகளை இன்னும் முடிக்கவில்லை. மேலும் கதையிலும் சில விஷயங்களை தேசிங்கு பெரியசாமி மெருகேற்றி வருவதால் அடுத்த வருடத்தில் படப்பிடிப்பு துவங்க போவதாக காரணம் சொல்லப்படுகிறது.